வெல்கம் டு ஜுவிஸ் கிச்சன். ஜுவிஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜுவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நோன்பு கஞ்சி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் முத டைம் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க, உடனடியாக எங்கள் வீடியோ அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நோன்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள், நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் போட்டு தான் நோன்பு கஞ்சி செய்ய போகிறோம். நான் மட்டனை வாஷ் பண்ணி, இது வந்து எலும்பெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பீஸ் கொஞ்சமும் கொஞ்சம் எலும்பும் போட்டு நான் வந்து செய்தேன். ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்காங்க, ஏன்னா நோன்பு டைமில் வந்து காரம் நிறைய போட்டு வந்து நம்ம கஞ்சி குடிக்க முடியாது, வெறும் வயிறாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக போட்டு தான் இது வந்து கஞ்சி வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சிடணும். இது 3/4 பதம் வெந்தால் போதும். அதுக்கேற்ற நம்ம அரிசி போட்டு வேக வைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3 விசில் வச்சா போதும். நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் அடிக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கடுத்தது இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து அரிசி, இல்லை நம்ம வீட்டில் உள்ள சாதா அரிசியே போதும். வீட்டில் உள்ள புழுங்கரிசி இருக்குல்ல, சின்ன அரிசி, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து பாசி பருப்பு, அது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சைப்பட்டாணி, நல்லா ஊற வச்சு அது வந்து எங்கள் வீட்டில் வந்து முளை வந்துருச்சுது. கேரட் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு 1/10 வெள்ளைப்போடு, அதுக்கடுத்தது 1 வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, புதினா. இப்போ வந்து கறி வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 4 விசில் அடிச்சிருச்சுது, இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சுது. நல்லா வெந்துருச்சுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் போடலாம். பச்சைப்பட்டாணி, அரிசி போட்டுட்டேன், பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இதில் தட்டிடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சுது. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு நல்லா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்படின்னா தான் கஞ்சி நல்லா கொழைய வேகும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு இப்போ வந்து 2 பிரியாணி இலை மட்டும் அதில் போடுவோம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் சீரகம் வெந்தயம் போடுங்க முத. அடுத்தது 1/2 ஸ்பூன் சீரகம். சீரகம் வெந்தயம்லாம் வந்து வயிற்றுக்கு குளுமை. நம்ம வந்து நோம்பு பிடிச்சிருக்கும் போது நம்ம உடம்பு பாடியெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகும். அப்போ வந்து இந்த சீரகம் வெந்தயம்லாம் போட்டு நம்ம கஞ்சி குடிக்கும்போது ரொம்பவும் வந்து வயிறு வந்து குளுமையாகும். இப்போ வந்து நம்ம ஒரு 2-3 விசிலுக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணி 3 விசில் அடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கஞ்சி வெந்துட்டுருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் அரைச்சி பால் எடுத்து வச்சிடலாம் ரெடியாக. கஞ்சி வெந்த உடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றி உடனே கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 1/3 கிளாஸ்க்கு அளவுக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து கஞ்சி வந்து 1/4 வெந்துட்டுருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிடலாம். 4 விசில் அடிச்சிருச்சுது. நம்ம இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்துருச்சுது கஞ்சி. இப்படி நல்லா குண்டு கரண்டி எடுத்து நல்லா இப்படி மசிச்சு விடுங்க. சூடாக இருக்கும் போதே மசிச்சு விடும் போது அது வந்து குழஞ்சி நல்லா முழுசு முழுசாக இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். அப்போ வந்து கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம முதல் தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி, கெட்டியாக இருக்கக்கூடாது கஞ்சி, தண்ணியாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
தேங்காய் பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். பாருங்க நல்லா இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் கஞ்சி. நல்லா கேஸ் ஆன் பண்ணி ஒரு கொதி மட்டும் கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாம இருந்து நீங்கள் வந்து உப்பு பார்த்து, லாஸ்ட் டைம்ல தான் உப்பு வந்து பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நிறைய உப்பு போட்டோன்னா உப்பு வந்து கஞ்சி வந்து ரொம்ப உப்பு கச்சிரும். அதனால எப்பவுமே லாஸ்ட்ல தான் உப்பு வந்து பத்தலைன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கஞ்சி கொதிச்சுட்டு இருக்குது. கஞ்சி வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சா போதும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ஒரு கொதி கொதிச்சோடனே நான் கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுது. இந்த புனித ரமலான் மாதத்தில் அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்விட நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்று வித்தியாசமான ரெசிபியுடன் சந்திக்கின்றேன். நன்றி.